காலை வணக்கம் குழந்தைகளே, இதுதான் உங்க தமிழ் வகுப்பு. நான் இன்றைக்கு உங்களுக்கு உயிர் மெய் எழுத்துக்கள்ல ஓ வரிசையை சொல்லி கொடுக்க வந்துள்ளேன். ஓ ஒட்டகம். குழந்தைகளே, இக் கூட்டல் ஓ கோ. குழந்தைகளே இதை பாருங்க, இதற்கு பேர் தான் ஒற்றை கொம்பு. ஒரு ஓ மாதிரி போட்ட பிறகு மேலே ஏறி இறங்கணும். ஒற்றை கொம்பு பக்கத்துல ஆ வரிசை கா எழுதணும். கோ. இங்க் கூட்டல் ஓ கோ. ஒற்றை கொம்பு போட்ட பிறகு கால ஆ வரிசை கோ. இச் கூட்டல் ஓ சோ. ஒற்றை கொம்பு போட்ட பிறகு சா ஆ வரிசை எழுதணும். சோ. இஞ்ச் கூட்டல் ஓ ஞோ. ஒற்றை கொம்பு ஞால ஆ வரிசை ஞோ. இட் கூட்டல் ஓ டோ. ஒற்றை கொம்பு டால ஆ வரிசை டோ. இன் கூட்டல் ஓ நோ. ஒற்றை கொம்பு மூணு சுழி இல்லை ஆ வரிசை நோ. இன் கூட்டல் ஓ நோ. இத் கூட்டல் ஓ தோ. ஒற்றை கொம்பு போட்ட பிறகு தால ஆ வரிசை எழுதணும். இது மூன்றுமே சேர்ந்தா தோ. இந்த கூட்டல் ஓ நோ. ஒற்றை கொம்பு நால ஆ வரிசை போட்டா நோ. இப் கூட்டல் ஓ போ. ஒற்றை கொம்பு போட்ட பிறகு பால ஆ வரிசை போ. இம் கூட்டல் ஓ மோ. ஒற்றை கொம்பு போட்ட பிறகு மால ஆ வரிசை மோ. இ கூட்டல் ஓ யோ. ஒற்றை கொம்பு போட்ட பிறகு யால ஆ வரிசை யோ. இர் கூட்டல் ஓ ரோ. ஒற்றை கொம்பு போட்ட பிறகு ரால ஆ வரிசை ரோ. இல் கூட்டல் ஓ போட்ட பிறகு இல் கூட்டல் ஓ லோ. ஒற்றை கொம்பு போட்ட பிறகு லால ஆ வரிசை. இது மூன்றுமே சேர்ந்தா லோ. இஃப் கூட்டல் ஓ வோ. ஒற்றை கொம்பு போட்ட பிறகு வால ஆ வரிசை ஓ. இழ் கூட்டல் ஓ ரோ. ரோல ஒற்றை கொம்பு போட்ட பிறகு ரால ஆ வரிசை ரோ. இல் கூட்டல் ஓ லோ. ஒற்றை கொம்பு போட்ட பிறகு லால ஆ வரிசை. இது மூன்றுமே சேர்ந்தா லோ. இர் கூட்டல் ஓ ரோ. ஒற்றை கொம்பு போட்ட பிறகு ரால ஆ வரிசை ரோ. இன் கூட்டல் ஓ நோ. ஒற்றை கொம்பு போட்ட பிறகு ரெண்டு சுழினால ஆ வரிசை நோ. குழந்தைங்களே, இதுதான் ஓ வரிசை. இப்போ அனைவருமே போட பாருங்க. இதுதான் ஓ வரிசை. இதற்கு பேர் தான் ஒற்றை கொம்பு. கோ. 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 சோ. ஞோ. டோ. நோ. தோ. நோ. போ. மோ. யோ. ரோ. லோ. வோ. ரோ. லோ. ரோ. நோ. குழந்தைங்களே, இப்போ உங்களுக்கு எல்லாருக்குமே ஓ வரிசையை எப்படி எழுதணும்னு புரிஞ்சிருக்கோம். நீங்கள் அனைவருமே தமிழ் பாட புத்தகத்தை திறந்து ஓ வரிசையை அழகாக எழுதணும். நன்றி குழந்தைகளே.